தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் தனுஷ் அவர்களை செருப்பால் அடிக்காத குறையாக நீதிபதி அசிங்கப்படுத்திட்டார் நேற்று தாங்க நம்ம சேனலில் தனுஷை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் தனுஷ் ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்கியிருந்தாரு அந்த காருக்கு வரி செலுத்த முடியாது நுழைவு வரி செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாருன்னு சொல்லியிருந்தோம் தற்பொழுது நீதிபதி அவர்கள் இந்த வழக்கில் சரியான செருப்படியை தனுஷுக்கு கொடுத்துருக்காரு தனுஷுக்கு மட்டும் இல்லை தனுஷ் போன்று நிறைய நடிகர்கள் வந்து இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா எல்லோருக்கும் சேர்த்து தான் இந்த செருப்படியை கொடுத்துருக்காரு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சாமானிய மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் வந்து பெட்ரோல் சோப்புல இருந்து எல்லா பொருட்களும் வாங்குறாங்க இல்லையா அவங்க வாங்கக்கூடிய அனைத்து பொருட்கள் மூலமாகவும் அரசாங்கத்திற்கு மக்கள் வரி செலுத்துகிறார்கள் சாதாரண ஏழை மக்கள் மற்றும் நடுத்தர மக்களே அரசாங்கத்துக்கு ஒழுங்காக வரி கட்டும் பொழுது கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற கோடிகளில் சொத்து வைத்திருக்கக்கூடிய சினிமா நடிகர்கள் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான கார்களை இறக்குமதி பண்ணி பயன்படுத்துகிற அளவுக்கு வசதி படைத்த சினிமா நடிகர்கள் எதற்காக அரசாங்கத்துக்கு வரி கட்ட மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார் நீதிபதி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் அவருடைய அடையாளத்தை மறைத்து தான் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அதாவது இப்போ கேஸ் போடுறோம் அப்படின்னா கேஸ் போடுறது யாரு அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அவங்களுடைய முகவரி என்ன அவங்க என்ன தொழில் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவல்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும் ஆனா தனுஷ் என்ன பண்ணியிருக்காரு தான் ஒரு நடிகர் என்பதை மூடி மறைத்து விட்டு சாதாரண குடிமகன் போல சாதாரண மனிதன் போல கேஸ் போட்டிருக்காரு அப்போதான் பார்க்குறாங்க நீதிபதிகள் சாதாரண மனுஷன் வந்து இவ்வளோ பெரிய கார் வாங்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது பின்னணி யார் அப்படிங்கிறத ஆராயும் பொழுதுதான் தெரியுது இவர் நடிகர் தனுஷ் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கிட்ட அதுவும் நீதிமன்றத்தில் நீதிபதி கிட்டேயே தான் யார் என்ற அடையாளத்தை மூடி மறைத்து வழக்கு போட்டிருக்காரு தனுஷ் தான் நடிகர் அப்படிங்கிறத ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்காங்க சரியான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க இதே மாதிரி தாங்க நடிகர் விஜய் அவர்களும் தான் நடிகர் விஜய் அப்படிங்கிறத மூடி மறைச்சிட்டு சாதாரணமாக ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேரில் தான் கேஸும் போட்டிருக்காரு அதற்கு பிறகு நீதிமன்றம் மூலமாக விசாரித்ததற்கு பிறகு தான் தெரிகிறது இந்த வழக்கு போட்டவர் நடிகர் விஜய் அப்படிங்கிறது இதே போல தான் தனுஷ் அவர்களுக்கு எப்படி கண்டனத்தை தெரிவிச்சாங்களோ அதே போலதான் விஜய்க்கும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நீதிமன்றத்தோட நேரத்தை விஜய் அவர்களும் தனுஷ் அவர்களும் வீணாக்குறாங்க பல ஆயிரக்கணக்கான வழக்குகள் முடிக்கப்பட முடியாமல் நிலுவையில் இருக்கும் பொழுது இந்த நடிகர்கள் எதற்காக வழக்கு போட்டு நீதிமன்றத்தோட நேரத்தை வீணாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லியிருந்தோம் அதே போல் நீதிபதி அவர்களும் விஜய் மற்றும் தனுஷ் ரெண்டு பேருக்குமே நீதிமன்றத்தோட நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கூடிய விரைவில் தனுஷ் அவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது நீதிபதி அவர்களே இவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகளை கொடுங்க தண்டனை கொடுத்து இவங்க திருந்துவாங்க சாதாரண மக்களே வரி கட்டும் பொழுது கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிற சினிமா நடிகர்கள் ஏன் வரி கட்ட மறுக்கிறார்கள் என்பதை மறுபடியும் சொல்கிறோம் அதே போல நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்த அந்த வீடியோ அதிக அளவு அந்த வீடியோவை பாருங்க அரசாங்கத்துக்கு என்ன காரணத்துக்காக வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு பத்து நிமிஷம் பேசியிருப்போம் அந்த வீடியோவை எல்லோருமே பாருங்க மறக்காம இப்படி அரசாங்கத்தை ஏமாற்றி வரி கட்டாத இந்த நடிகர்களுக்கு தான் நம்ம ஆட்கள் கட் அவுட் வைக்கிறாங்க பால் ஊற்றுறாங்க ரசிகர் மன்றம் வச்சு கொண்டாடுறாங்க தலைவா தலைவான்னு கொண்டாடிட்டு இருக்காங்க இவங்களுக்காக தற்கொலைலாம் பண்ணிக்கிறாங்க இந்த அளவிற்கு மோசமான இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க தயவு செய்து தமிழ்நாட்டு இளைஞர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க சினிமா நடிகர்களை தலைவனாக பார்க்காதீர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடாதீர்கள் என்று இந்த பதிவின் மூலமாக தமிழக இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் விஜய் மற்றும் தனுஷ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவு செய்யலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்